ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தா ஓபிசி எஸ்சி எஸ்டி குழந்தைகளுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது வழக்கம். இந்த பட்ஜெட்டில் ஏறத்தாழ 2000 கோடி ரூபா அந்த ஸ்காலர்ஷிப்லேருந்து குறைச்சிருக்காங்க. அதாவது பல ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்கப்பட்டுருக்கு, அதில் 12 ஸ்காலர்ஷிப்போட மொத்த அமௌண்ட்டில் 2000 கோடியை குறைச்சிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் இருக்குது. கடந்த காலத்தில் ஸ்காலர்ஷிப்புக்காக பல கோடி பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதில் 1% 2% பணத்தை தான் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் ஓபிசி மாணவர்களுக்கும் பிரிச்சே கொடுத்துருக்காங்க, மிச்ச பணத்தை இவங்க கொடுக்கவே இல்லை. இது இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னென்னா, கடந்த நவம்பர் மாதம் ப்ரீமெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய 1வதுலேருந்து 8வது வரைக்குமான மாணவர்களுக்கான பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்காலர்ஷிப் பணத்தை ஒரு சில ஸ்காலர்ஷிப்பை மொத்தமாகவே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் 1வதுலேருந்து 8வது வரைக்குமான மாணவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க இல்லையா, அதில் 41% இந்த பட்ஜெட்டோட கட் பண்ணிட்டாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு, ஓபிசி மாணவர்களுக்கு, தலித் மாணவர்களுக்கு, பழங்குடி மாணவர்களுக்கு கடந்த காலங்களில் கிடைச்சிட்டுக்கூடிய ஸ்காலர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பல விஷயத்தை கட் பண்ணிட்டாங்க. சில ஸ்கீம்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, சில ஸ்கீம்ஸ் முழுசாக நிறுத்தப்பட்டுருச்சு. இது குறித்து அன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது. அதாவது குழந்தைகளுக்கு கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டத்தினுடைய சாரம். அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, 1வதுலேருந்து 10வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க கல்வி கற்கறதுக்கான எல்லா வசதிகளையும் செஞ்சு தர வேண்டியது அரசுடைய பொறுப்பு அப்படிங்கிறாங்க. எல்லா மாணவர்களுக்கும் கல்வி கொடுக்கறதுக்காக பல திட்டங்கள் வந்து இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறது. அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய ப்ரீமெட்ரிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப். மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் அப்படின்னு ஒரு அமைச்சகம் இருக்கு. அந்த அமைச்சகம் தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை வந்து ரெகுலேட் பண்ணக்கூடியவங்க. இந்த ஸ்காலர்ஷிப்ல ஏறத்தால 60லிருந்து 75% பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய அரசாங்கத்தோட நிதி, அதாவது மோடி அரசாங்கம் அலாட் பண்ணக்கூடிய நிதி. பேலன்ஸ் பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கங்கள் அலாட் பண்ணக்கூடிய நிதி. இதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப பின்தங்கிய ஏழை மாணவர்கள், பழங்குடியின மாணவர்கள், தலித் மாணவர்களுக்கு கிராமப்புறங்களில் படிக்கும்போது அவங்களுக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம், புக்ஸ், வீட்டிலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு வந்து படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஒரு ஆண்டுக்கு 2250 ரூபா வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பசங்களுக்கு 5250 ரூபா இந்த சாப்பாடு செலவுக்காகலாம் கொடுத்தாங்க. இது இல்லாமல் அவங்களுடைய புக்கு மற்ற வசதிகளுக்காக டே ஸ்காலர் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 7500, ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 10000 ரூபா அப்படிங்கிற விதமாக 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக ஏழை மாணவர்களுக்கு இது கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்த ஸ்காலர்ஷிப்பை கடந்த நவம்பர் மாதத்தோட நிறுத்திட்டாங்க. சில ஆய்வாளர்கள் பத்திரிகையில் என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, இந்த 1வதுலேருந்து 8வது அப்படிங்கிறது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன், குழந்தைகள் ஆரம்பகட்ட பள்ளிக்கூட படிப்புக்குள்ள வரக்கூடியவங்க. இதில் ஏழை பெற்றோர்கள் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு அரசு இலவசமாக கல்வி கொடுக்கறதோட சில ஸ்காலர்ஷிப் கொடுத்து அவங்கள பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கிறதுக்கான வேலை தான் இந்த ஸ்காலர்ஷிப்பு. இதை நிறுத்துவதனூடாக குழந்தைகள் எலிமெண்ட்ரி ஸ்கூல்லேருந்து ட்ராப் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கடந்த காலங்களில் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப் இருக்குது பார்த்தீங்களா, அது டிஸ்ட்ரிபியூட்டே பண்ணுறது கிடையாது, அது பிரித்து கொடுக்கறதே கிடையாது. மொத்த அமௌண்ட்டில் 1%-2% தான் பிரித்து கொடுக்குறாங்க, மிச்ச அமௌண்ட்டை பிரித்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாராளுமன்றத்திலே ஒரு அறிக்கையில் வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. கடந்த மார்ச் 23ஆம் தேதி இந்தியாவில் பாராளுமன்றத்தில் ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற பாராளுமன்ற குழு ஒரு அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணியிருக்கு. அந்த அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மாணவர்களுக்கு ஒதுக்கிற ஸ்காலர்ஷிப்பு போய் சேர மாட்டேங்குது அப்படிங்கிற தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2022-23, அதாவது போன வருஷத்தில் மொதல் 9 மாதம் ஒதுக்கப்பட்ட ஒட்டுமொத்த ஸ்காலர்ஷிப் பணத்தில் எவ்வளவு மாணவர்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வர பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டாஸை பார்த்தா நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எஸ்சி மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பில் வந்து பெரும்பகுதி போய் சேராமையே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, கடந்த 2022-23 எஸ்சி மாணவர்களுக்கு 1வதுலேருந்து 8வது வரைக்கும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 500 கோடி ரூபா பணம் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 500 கோடியில் வெறும் 56 லட்சம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது எஸ்சி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட 500 கோடி ரூபா ஸ்காலர்ஷிப்பில் வெறும் 56 லட்சம் தான் மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா மொத்த அமௌண்ட்டில் வெறும் 0.1% தான். இவ்வளோ அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஃபஸ்ட்டு 9 மாதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறாங்க. அதாவது 8வதுக்கு மேலே படிக்கக்கூடிய பசங்க இருக்காங்க இல்லையா, 9வது, 10, 11, 12, அந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பும் ஒழுங்காக போய் சேரலை அப்படிங்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எஸ்சி மாணவர்களுக்கு 5660 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குன்னா 2500 கோடி மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மொத்த ஸ்காலர்ஷிப் பணத்தில் 44% தான் குழந்தைகளுக்கு போய் சேர்ந்துருக்கு. பேலன்ஸ் என்னாச்சு, ஒரு மிகப்பெரிய கேள்வி வருதா இல்லையா. இது ஏதோ போன வருஷம் மட்டும் நடந்த கதை கிடையாது, அதுக்கு முன்னாடி வருஷம் இப்படி தான் நடந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா 2021-22 பார்த்தீங்க அப்படின்னா 3415 கோடி அலாட் பண்ணாங்க. ஆனால் மாணவர்களுக்கு கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1978 கோடி தான் ஒதுக்கப்பட்டிருக்கு மாணவர்களுக்கு. ஸோ இப்போ தொடர்ச்சியாக எஸ்சி மாணவர்களுக்கு போய் சேர வேண்டிய ஸ்காலர்ஷிப் தொகை ஒழுங்காக போய் சேர்றது கிடையாது. இது குறித்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்டர் ஃபார் பட்ஜெட் அண்ட் கவர்னன்ஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பும்
நேஷனல் கேம்பெயின் ஃபார் தலித் ஹியூமன் ரைட்ஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பணம் எல்லாம் போய் சேராதுக்கு என்ன காரணங்கள் அப்படின்னு சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பணம் வந்து முறையான நேரத்தில் மத்திய அரசாங்கம் வந்து அலாட் பண்ணுறது கிடையாது. ஃபஸ்ட்டு மத்திய அரசாங்கம் தான் வந்து பணத்தை அலாட் பண்ணணும். ஏறத்தாழ 60% பணம் வந்து அவங்க தான் கொடுக்குறாங்க. பேலன்ஸ் பணத்தை வந்து மாநில அரசாங்கம் வந்து அவங்களுடைய பட்ஜெட்லேருந்து எடுத்து போட்டுக்கிட்டு கட்டுறாங்க. அப்போ வந்து இந்த அலாட்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த அலாட்மெண்ட்டில் நிறையா சிக்கல்கள் இருக்குது. இதனால் மாணவர்களுக்கு பணம் போய் சேர்றது கிடையாது. அப்படியே போய் சேர்ந்தாலும் டைம் டிலே ஆகுது, ரொம்ப லேட்டாக தான் போய் சேருது அப்படிங்கிறாங்க. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் பணம் போய் சேர்றது கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்லக்கூடிய கருத்து. இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னொரு தகவல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடந்த 9 மாதத்தில் அதர் பேக்வேர்டு கிளாஸுக்கும் எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டு கிளாஸுக்கும் நோட்டிஃபை ட்ரைப்ஸ் இந்த கேட்டகரியை சார்ந்தவங்களுக்கு ஏறத்தாழ 1581 கோடி ரூபா பணம் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த முதல் 9 மாதத்தில் அவங்களுக்கு எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்பட்டிருக்குன்னா, வெறும் 42 கோடி ரூபா தான் ஸ்காலர்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. பேலன்ஸ் பணம் கொடுக்கப்படலை அப்படிங்கிறாங்க. இப்படி மாணவர்களுக்கு போய் சேராதனால மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடத்தை விட்டு ட்ராப் அவுட் ஆகி ஏதாவது பார்ட் டைம் வேலைகளில் ஈடுபடுற சூழல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சில அறிக்கைகள் வந்து தகவல் சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு ஒதுக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் ரிவிஷன் பண்ணுறதே கிடையாது. ஒரு ப்ராப்பரான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணி இத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை இவ்வளோ பணத்தை உயர்த்தி மாணவர்களுக்கு பணத்தை அதிகப்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற கைட்லைன்ஸ் எல்லாம் எதுவுமே முறையாக ஃபாலோ பண்ணப்படலை அப்படின்னு சில அறிக்கைகள் சொல்கிறாங்க. இப்படி தாமதமாக கொடுக்கக்கூடிய பணமும் கொடுக்காமையே விடக்கூடிய பணங்களும் ஒரு ஆண்டு கடந்த பிறகு அடுத்த ஆண்டுக்கு அரியராக வச்சு மொத்தமாக கொடுக்குறாங்களா அப்படின்னா, அதுவும் நடக்கிறது கிடையாது அப்படின்னு அறிக்கையில் சொல்லியிருக்கு. 2022-2023 பட்ஜெட்டோட இந்த வருஷம் போடப்பட்ட பட்ஜெட் இருக்கு இல்லையா, 2023-2024 வருஷத்துக்கான பட்ஜெட், இந்த ரெண்டு பட்ஜெட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தாலே ஸ்கூல் குழந்தைகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் எவ்வளோ அமௌண்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நமக்கே தெரியுது. ஸ்கூல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏறத்தாழ 5 ஸ்காலர்ஷிப்பை வந்து குறைச்சிருக்காங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் 1425 கோடி ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கு போன வருஷம். இந்த வருஷம் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 433 கோடி ரூபா தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 992 கோடி ரூபா ஒதுக்கப்படலை, அது ஷார்ட்டேஜாக போய் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மொத்தமாகவே அவங்க தூக்கிட்டாங்க. சில ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் எக்ஸிஸ்டாக இருக்குது, அதுலேயும் இவ்வளோ அமௌண்ட்டை குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கோச்சிங் அண்ட் அலைட் ஸ்கீம்ஸ் ஃபார் மைனாரிட்டின்னு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதாவது வந்து சிறுபான்மையின மக்களுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப். அதில் பார்த்தீங்கன்னா 79 கோடி ரூபா போன வருஷம் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, இந்த வருஷம் பட்ஜெட்டில் வெறும் 30 கோடி மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு, 49 கோடி குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஸ்கீம் ஃபார் மதராசாஸ் அண்ட் மைனாரிட்டி, குறிப்பாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஸ்கீமில் போன வருஷம் 160 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு, இந்த வருஷம் வெறும் 10 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க. மதராசாக்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பில் 150 கோடியை கட் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பில் ஓபிசி மாணவர்களுக்கு, இபிசி எக்ஸ்ட்ரீம்லி பேக்வர்ட் மாணவர்களுக்கு, டிஎன்டிஎஸ் மாணவர்களுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா போன வருஷம் 478 கோடி, இந்த பட்ஜெட்டில் வெறும் 281 கோடி, 197 கோடி குறைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் ஃபார் எஸ்டி மாணவர்களுக்கு, பழங்குடியின மாணவர்களுக்கான ஸ்காலர்ஷிப்பில் போன வருஷம் 419 கோடி ஒதுக்கியிருக்காங்க, இந்த வருஷம் 411 கோடி ஒதுக்கியிருக்காங்க, அது ஏறத்தாழ 7 கோடி ரூபா குறைஞ்சிருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய ப்ரீ மெட்ரிக் மெட்ரிக் மாணவர்களுக்கு இவ்வளோ பணத்தை குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷன், காலேஜில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு வந்து, அடுத்தது பார்த்தீங்கன்னா காலேஜில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் ஒதுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுலேயும் பல விஷயத்தை குறைச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மெரிட் ஸ்காலர்ஷிப், அதாவது ப்ரொஃபஷனல் அண்ட் டெக்னிக்கல் கோர்ஸில் மெரிட்டுக்கு சில ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு இருந்தாங்க, அது போன பட்ஜெட்டில் 365 கோடி ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் வெறும் 44 கோடி தான் ஒதுக்கியிருக்காங்க, 321 கோடி குறைச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சிறுபான்மையின மாணவர்களுக்கு ஒதுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்காலர்ஷிப், மௌனாலா ஆசாத் நேஷனல் ஃபெலோஷிப் ஃபார் மைனாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்காலர்ஷிப், போன வருஷம் 99 கோடி, இந்த வருஷம் 96 கோடி, 3 கோடி ரூபாயை குறைச்சிட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு சில ஓவர்சீஸ் ஸ்டடீஸுக்கு வந்து சில ஸ்காலர்ஷிப் ஒதுக்கிட்டு இருந்தாங்க, அதில் போன வருஷம் 24 கோடி ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் வெறும் 21 கோடி, 3 கோடி ரூபாயை குறைச்சிட்டாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் எல்லாம் மாணவர்கள் போய் சேர்றதுக்கு கோச்சிங் கொடுக்கறதுக்காக ஏழை மாணவர்களுக்கு ஒரு ஃபண்ட் ஒதுக்கிட்டு இருந்தாங்க, போன வருஷம் 8 கோடி ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் 0, ஒன்றுமே ஒதுக்கலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா தலித் மாணவர்களுக்கு நேஷனல் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு ஸ்காலர்ஷிப்பை வந்து ஒதுக்கிட்டு இருந்தாங்க, போன ஆண்டு 173 கோடி ஒதுக்குனாங்க, இந்த வருஷம் 163 கோடி, 10 கோடி ரூபாயை குறைச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லா காலேஜில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு ஒதுக்கிறதுக்காக ஒரு 252 கோடி போன ப்ரீவியஸ் பட்ஜெட்டில் ஒதுக்குனாங்க, இந்த பட்ஜெட்டில் அதை 243 கோடியாக குறைச்சிட்டாங்க, ஏறத்தாழ 9 கோடி ரூபா குறைச்சிருக்காங்க. அப்போ நீங்கள் இதெல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி அரசாங்கம் இந்த வருஷம் ஏறத்தாழ 1700 கோடிக்கு அதிகமான ஸ்காலர்ஷிப் பணத்தை மாணவர்களுக்கு தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் மாணவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்துகிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்படுற பணத்தில் 1% or 2% தான் மாணவர்களுக்கே போய் சேருது, பேலன்ஸ் போயே சேர்றது கிடையாது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா 1வது-8வது வரைக்குமான ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்பை மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்படி குழந்தைகள் படிக்கக்கூடிய அடிப்படையான கல்விக்கு தேவையான ஸ்காலர்ஷிப் பணம் இருக்கு இல்லையா,
அதில் பல ஸ்கீமில் மோடி அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கல்வி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா, பள்ளிக்கல்வி இவங்க ஒழுங்காக முடித்தா மட்டும்தான் அவங்க வந்து உயர்கல்விக்குள்ளே போக முடியும். அப்படி உயர்கல்விக்குள்ளே போனால் தான் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு உருவாக்க முடியும், அதுதான் நாட்டோட பொருளாதாரத்தையே முன்னேற்றும். ஆனால் மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா, பள்ளி குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை வந்து கொடுக்காமல் தடுக்கிறாங்க. யார்கிட்டையெல்லாம் பணம் இருக்கோ, யாரெல்லாம் உயர் ஜாதியை சார்ந்தவங்களோ அவங்களுக்கு மட்டுமே கல்வி கிடைச்சா போதும் அப்படிங்கிற சூழல் வந்து இப்போ ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தலித் மாணவர்கள், ஆதிவாசி மாணவர்கள், இவங்க எல்லாமே பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறதுக்கான அடிப்படையான ஒரு ஊக்கத்தொகையாக இருந்த அந்த ஸ்காலர்ஷிப்பை நிறுத்தினா மாணவர்களுடைய கல்வி வந்து செதைஞ்சு போகும்.